அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள வணக்கம். இன்றைய தமிழன் 24 மதிய நேர பிரதான செய்திகள். இலங்கையில் வசிப்போரும் கரும்பு பட்டியலில் அனைவரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்கிறது அரசு. கடுமையான எதிர்ப்பிற்கு மத்தியில் மிச்சல் பட்லட்டின் இலங்கை தொடர்பான நடவடிக்கைகள் ஆரம்பம். சுவிஸ் ஜெர்மனியிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டவர்களிடம் சிஐடி டிஐடி விசாரணை. ஏப்ரல் கிளர்ஜியின் 50வது நினைவு தினம் இன்று. ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறியமைக்காக நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரினார் சஜித். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள பலரது பெயர்களும் கரும்பு பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு அண்மையில் தடை செய்யப்பட்ட தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளின் பட்டியலை வெளியிட்டது. இந்த பட்டியலில் தடை செய்யப்பட்ட நபர்களாக அறிவிக்கப்பட்ட சிலர் இலங்கையில் வசித்து வருகின்றனர். இவ்வாறானதொரு நிலையில் அவர்களை இலங்கை அரசு நாடு கடத்துமா என்று அமைச்சர் சரத் வீரசேகரவிடம் ஊடகங்கள் கேட்டபோதே அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், அரசு வெளியிட்ட தடை பட்டியலில் உள்ளவர்கள் இலங்கையில் இருந்தால் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். அவர்களுடன் தொடர்புகளை பேணுவோரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். கடுமையான எதிர்ப்பிற்கு மத்தியில் மிச்சல் பட்லட்டின் இலங்கை தொடர்பான நடவடிக்கைகள் ஆரம்பம். இலங்கை தொடர்பான செயலகத்திற்கு நிபுணர்களை நியமிப்பதற்கான செயற்பாட்டை ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆரம்பிக்கிறது. அதேவேளை ஐநா பொதுச்சபையிடமிருந்து அதிக நிதியை பெற்றுக் கொள்வதற்கான உயர்ஸ்தானிகர் மிச்சல் பட்லட்டின் நடவடிக்கைக்கு கொழும்பு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகர் பட்லட்டின் கீழ் ஒரு புதிய செயலகம் செயற்பட உள்ளது. அதற்கான புதிய பதவிகளுக்கு விண்ணப்பங்களை கோருவதற்கு உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஏற்கனவே விளம்பரம் செய்துள்ளது. இவ்வாறு கடுமையான எதிர்ப்பிற்கு மத்தியில் மிச்சல் பட்லட்டின் இலங்கை தொடர்பான நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிஸ் ஜெர்மனியிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டவர்களிடம் சிஐடி டிஐடி விசாரணை. சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட 24 பேரிடமும் குற்றப்புலனாய்வு பிரிவு, பயங்கரவாத தடுப்பு பிரிவு என்பன விசாரணைகளை நடத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னரே அவர்கள் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார். குடிவரவு குடியகல்வல் சட்டத்தை மீறி 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனியில் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் ஜெர்மனியிலிருந்து 20 பேரும் சுவிட்சர்லாந்திலிருந்து 4 பேரும் சில நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தனர். அவர்கள் தற்போது இராணுவத்தின் கண்காணிப்பில் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் கிளர்ஜியின் 50வது நினைவு தினம் இன்று. 1971 ஆண்டு இடம்பெற்ற ஏப்ரல் கிளர்ஜியின் 50வது நினைவு தினம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அந்த வகையில் கம்பாந்தோட்டை, கம்பக, புலனறவை மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் அந்தந்த போராட்டத்தின் போது உயிரை தியாகம் செய்தவர்களை நினைவுகூறும் விதமாக பல நிகழ்வுகளை மக்கள் விடுதலை முன்னணி ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கமே இன்று மாலை 3:30 குறித்த மாவட்டங்களில் மக்கள் விடுதலை முன்னணியினை சார்ந்தவர்களின் ஆதரவின்கள் நினைவு சடங்குகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அக்கட்சியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க கிங்குரகொட பகுதியில் விசேட உரை நிகழ்த்தவுள்ளார். நாட்டின் வரலாற்றிலும் தமிழ் மக்கள் வரலாற்றிலும் பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்திய நிகழ்வே 1971 ஆண்டு கிளர்ஜியாகும். இந்த கிளர்ஜி சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்தில் இடம்பெற்ற போதிலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாகவே பார்க்கப்பட்டது. மேலும் கிளர்ஜியை மேற்கொண்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் சரணடைந்தவர்கள் ஆகியோருக்கு எதிராக நிறுவப்பட்ட குற்றவியல் நீதி ஆணைக்குழுவில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் பிரிட்டிஷ் மகாராணிக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி போர் புரிந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது. இதற்கு காரணம் அப்போது மகாதேசாதிபதியாக இருந்தவர் மகாராணியினுடைய பிரதிநிதியாகவே காணப்பட்டமையாகும். மேலும் குறித்த கிளர்ச்சி இலங்கை வரலாற்றில் முக்கிய இடத்தினை வகித்துள்ளது. ஆகவேதான் ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் விடுதலை முன்னணி இந்த கிளர்ச்சியை நினைவு கூறும் வகையில் நிகழ்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறியமைக்காக நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரினார் சஜித். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறியமைக்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். அவர் அமைச்சரவை உறுப்பினராக இருந்தபோது தாக்குதல்கள் நடந்தமைக்கு வருந்துவதாக அவர் கூறியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து விசாரித்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு
முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கைகளை முன்மொழிந்தது. ஆணைக்குழுவின் ஆதாரங்களின் அடிப்படையில் தாக்குதல்கள் தொடர்பான செயல்கள் அல்லது குறைகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி சிறிசேனவின் தரப்பில் குற்றவியல் பொறுப்பு உள்ளது என்று கருதப்படுகிறது. அந்த நேரத்தில் நாட்டின் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவின் தளர்வான அணுகுமுறை ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க அப்போதைய அரசாங்கத்தின் தரப்பின் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையிலேயே சஜித் பிரேமதாஸ் ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறியமைக்காக மன்னிப்பு கோரியுள்ளார். 2019 ஈஸ்டர் தினத்தன்று கொழும்பில் உள்ள 3 ஹோட்டல்களிலும் நாட்டின் 3 தேவாலயங்களிலும் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் 250 மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். அத்தோடு 500 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சஜித் பிரேமதாஸ் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் நல்லாட்சி அரசாங்கத்தில் வீடமைப்பு மற்றும் சமுத்தி அமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாட்டுக்கு மக்கள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். ரணில் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளுக்கு மக்கள் அனைவரும் கட்சி பேதமின்றி குரல் கொடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நுகையகொடையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார். குறித்த நிகழ்வில் ரணில் விக்ரமசிங்கே கூறுகையில், சிங்கராஜ வனத்தில் நீர்த்தேக்கம் ஒன்றினை அமைத்து அதனூடாக அம்பாந்தொட்டை பகுதிக்கு நீர் வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. குறித்த செயற்பாடு வன பாதுகாப்பு சட்டத்திற்கு முரணானது என்பதுடன் சிங்கராஜ வனத்தில் உள்ள ஒரு மரமேனும் வெட்டுவது கூட சட்டவிரோத செயற்பாடாகவே சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த வனம் நாட்டின் பிரதான மலைக்காடாக இருக்கின்றது. இந்நிலையில் இப்பகுதியின் நிலப்பகுதிகளும் சட்டவிரோதமான முறையில் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. குறித்த சட்டவிரோத செயற்பாட்டினை அரசாங்கம் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அத்துடன் இந்த வனத்தை பாதுகாப்பதற்கு அனைத்து மக்களும் கட்சி பேதமின்றி ஒன்றிணைய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் பரிசீலனை குழுவின் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. ஈஸ்டர் தாக்குதல் குறித்து ஆராய்ந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை பரிசீலனை செய்த குழுவின் அறிக்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் இன்றைய தினம் கையளிக்க உள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை கடந்த மாதம் 15 ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படவிருந்தது. எனினும் மேலதிக பரிசீலனைக்காக குறித்த குழு 2 கால அவகாசத்தினை பெற்றது. அதன்படி அமைச்சரவை கூடுவதற்கு முன்னர் இன்றைய தினம் குறித்த அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படும் என குறித்த குழுவின் உறுப்பினரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். நீதியின் குரல் இராயப்பு ஜோசப் ஆண்டக என புகழாரம் சூடி மரியாதை செலுத்திய நாடு கடந்த தமிழர் அரசாங்கம். நீதிக்காகவும் உண்மைக்காகவும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி மறைந்த அதிவணக்கத்துக்குரிய இராயப்பு ஜோசப் ஆண்டகைக்கு நீதியின் குரல் என நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தின் அரசவை புகழ் வணக்கம் செலுத்தி கௌரவித்துள்ளது. கடந்த 2009 நடைபெற்ற யுத்தத்தில் பெருந்திரளான வன்கொடுமை குற்றங்கள் ஆகும் என்பதை நிறுவுவதில் இராயப்பு ஆண்டகை முக்கிய பங்கு வகித்தவர் என நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தின் பிரதமர் பி ருத்ரகுமாரன் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனைத்துலக சமூகத்தின் சாட்சிகள் என்று நிகழ்த்தப்பட்ட இனவழிப்பின் வலிமிக்க சாட்சியாக ஆண்டகை இருந்தார் என்பதோடு 146,678 பேர் கொல்லப்பட்டனர் என்ற புள்ளி விவர கணக்கீடுகளின் அடிப்படையில் அவர் தெரிவித்த முடிவை யாராலும் மறந்து பேச முடியவில்லை என பிரதமர் பி ருத்ரகுமாரன் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் இவ்விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில், கடந்த 2011 இலங்கை அரசாங்கம் அமைத்திருந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவிடம் இறுதிப்போரில் நிகழ்ந்த பாரிய குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆணைக்குழுவினை அமைத்திருந்த அரசுக்கு எதிராக ஏனைய உயர்நிலை கத்தோலிக்க குருமார்களுடன் சேர்ந்து ஆண்டகை அவர்கள் வாக்குமூலம் அளித்திருந்தமையானது பெரும் துணிச்சலான செயலாக அமைந்தது. வாழ்நாள் முழுக்க அவர் அதிகாரத்தில் இருந்தவர்களிடம் பகிரங்கமாகவும் ஒளிமறைவின்றியும் உண்மை உரைத்திருந்தார். முள்ளிவாக்கலின வலிப்புக்கு நீதி கோரும் தமிழர் குரலின் ஆளுருவமாக திகழ்ந்தவர் ஆயர் இராயப்பு. விடுதலைக்கும் அரசியல் இறமைக்குமான தமிழர் அரசியல் பெருவிரிப்பு கோரிக்கையின் உருவமாக இராயப்பு ஆண்டகை திகழ்ந்தவர் என்பதோடு ஈழத்தமிழர் விடுதலை அரசியலில் முக்கிய பங்கு வகித்தவர். இலங்கை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்ற நமது கோரிக்கையில் உலகெங்கும் தமிழர்கள் இன்று ஒன்றுபட்டிருக்கும் இந்நேரத்தில் ஆயரின் குரலை நாம் இழந்துவிட்ட போதிலும் அவரது தொலைநோக்கும் பெரும்பணியும் நம்முள் உயிர்ப்புடன் இருக்கும். எந்த குற்றங்களை அம்பலமாக்கவும் கண்டிக்கவும் ஆயர் தம் உயிரை பணியம் வைத்து பாடுபட்டாரோ அந்த குற்றங்களுக்கான பொறுப்பு கூறலை உறுதி செய்ய நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதே இராயப்பு ஆண்டகை நமக்கு விட்டு சென்ற மரபுக்கு நாம் செலுத்தக்கூடிய செலுத்த வேண்டிய மதிப்பின் ஆகச்சிறந்த அடையாளமாகும் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com